புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி ரத்த கலரியாகவே இருக்கும். நான் ஒரு சில புத்தக வெளியீட்டு விழாக்களை தொகுத்தும் அடங்கியிருக்கேன். கடந்த இந்த ஆண்டு இதுவரை புத்தக கண்காட்சி தொடங்கினதற்கு பிறகு இன்னும் போகவே இல்லை, புத்தக காட்சிக்கு போகவும் இல்லை. என்னவோ அதற்கான ஒரு வாய்ப்பு வாய்க்கலை. இன்றைக்கு இந்த நிகழ்வு தான் இந்த வருடத்தில், அதாவது எப்படி இந்த ஒரு மார்கழி மாதம்னா ஒரு அந்த ஒரு சங்கீத சீசனுங்கிற மாதிரி இது வந்து ஒரு புத்தக சீசன். ஜனவரி இப்போது கொஞ்சம் தள்ளி மார்ச்சில் வந்திருக்குது. இந்த மார்ச்சில் புத்தக வெளியீட்டு விழாக்கள் நிறைய இடங்களில் நடப்பதும், குறிப்பாக தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க புத்தகம் எழுதுவதை ஆதரித்து அதை ஊக்குவித்து குடும்பம் குடும்பமாக இங்கே வந்திருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காயத்ரியுடைய அம்மா அப்பாலாம் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. நான் அதான் கேட்டேன், இதுக்காகவா வந்தாங்க அப்படின்னு. ஆமாண்டா, இதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாகவே இதுக்காக தான் வந்தாங்களான்னு. ஆமாம், அவங்களுக்கு இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்று புத்தகங்கள் எழுதுவது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சுமையான விஷயமா மாறிடுச்சு அப்படிங்கிறது எழுத்தாளர்களுக்கு தெரியுதோ இல்லையோ பதிப்பாளர்களுக்கு தெரியும். அவங்க வந்து பதிப்பகங்கள் நடத்தக்கூடியவர்கள் வந்து மிகவும் ஒரு சிக்கலான ஒரு சூழலை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். கொரோனாவுடைய அடுத்த வேவ் வருதுங்கிறாங்க, எலெக்ஷன் வேறு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை வைத்து அதற்கு இவ்வளோ பேரை திரட்டி, குறிப்பாக குழந்தைங்க, இப்போ சுஜி சொன்னதில் ஒரு வார்த்தையை கூட கேட்காத பல குழந்தைங்க இந்த இடத்துல இருக்காங்க, பெரியவங்களும் அந்த மாதிரி தான். ஸோ இப்படியான ஒரு நிகழ்வு உண்மையாகவே, நான் அது சும்மா ஏதோ என்னை கூப்பிட்டுட்டாங்கிறதுக்காக சொல்லலை, ஒரு கலவையாக ஒரு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்திருந்து முதலில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இந்த புத்தகங்களை எழுதியவர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய குடும்பங்கள் உங்கள் கூட இருக்காங்க, அவங்க உங்களுடைய எழுத்து அங்கீகரித்து வந்திருக்கிறாங்கிறது சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது ஒரு நிகழ்வு, நான் அதை எப்போதுமே அப்படி தான் பார்ப்பேன். என்னென்னா எந்த ஒரு நிகழ்வையுமே ஒரு அதுக்குள்ளார அந்த அரங்குக்குள் நுழையும் பொழுதே நமக்குள்ளார ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரங்காக இந்த அரங்கு அமைந்திருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி. இந்த புத்தகம் ஏவாளின் பற்கள் காயத்ரி எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து சுஜி அனுப்பும் பொழுது அவங்களுடைய முதல் புத்தகம் யாவுமே உன் சாயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் பற்றி சரிதானே பேரை, ஓகே, ஏன்னா அதை எழுதலை இதில், அதனால சொல்கிறேன். அந்த புத்தகத்தை வந்து அப்போவே அந்த விழாவுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. எனக்கு வந்து கவிதைகள் எப்படி ஆயிடுச்சுங்கிறத சொல்கிறேன். மனுஷ்யபுத்திரன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் எழுதக்கூடிய எல்லா புத்தகத்தினுடைய முதல் பிரதி பிரிண்ட் ஆகி வந்த உடனே அவர் எனக்கு அனுப்புவார். ஏன்னா நான் வந்து ரேடியோவில் ஒரு பண்பலை வானொலிங்கிறது வந்து இங்கே எப்படி இருக்குதுன்னா முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு சார்ந்து தான் இயங்குது. ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி இன்னைக்கு இந்த கதைகளை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய, அதாவது ஒளிச்சித்திரங்களோ அல்லது ஒரு நீண்ட நெடிய ஒரு கவிதைகளை, இலக்கிய தரமிக்க கவிதைகளை பகிர்வதற்கான ஒரு இடமாக இங்கே இருக்கக்கூடிய பண்புலை வானொலிகள் இருப்பது கிடையாது. ஆனால் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. என்னென்னா நான் வந்து அந்த கவிதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷபுத்திரனுடைய கவிதைகளில் தொடங்கி எல்லோருடைய கவிதைகளையும், அதாவது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இலக்கிய தரமாக புரிந்து கொள்ள முடியாத குறியீடுகளை உள்ளடக்கிய கவிதைகளை எல்லாம் வந்து ரேடியோவில் நம்மளால் பகிர முடியாது. ஏன்னா ரேடியோ ஆடியன்ஸுங்கிறது வந்து அவர்களை குறித்து அவங்கள வந்து நான் ரொம்ப கீழே வச்சு சொல்லலை. ரேடியோங்கிறது ஒரு ஜனரஞ்சகமான ஊடகம். என்னுடைய லிமிட் எவ்வளோன்னா தபு சங்கர் தான். எதை கேட்டாலும் வெட்கத்தையே தருகிறாய், வெட்கத்தை கேட்டால் எதை தருவாய்னா தான் அவங்க கிளாப் பண்ணுவாங்க. ஏன்னா ரேடியோட ஆடியன்ஸ் அதுதான் அவங்களுக்கான மீட்டர். அதை தாண்டி சில பரீட்சார்த்த முயற்சிகளாக அதற்குள்ளார நம்ம என்ன பண்ண முடியும், நான் வெண்ணிலாவுடைய கவிதைகளை சொல்லும் பொழுது அதிலிருந்து கொஞ்சம் அவங்களை அப்படியே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான முயற்சிகளை, ஒரு வாரம் வாலி எழுதினாரா, ஒரு வாரம் வாலியுடைய பாட்டை பற்றி எழுதினோம்னா வாலி எழுதியதில் கவிதையாக இருக்கக்கூடியதை அல்லது அது கவிதைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியதை நம்ம காட்சிப்படுத்துறதுக்கான சாத்தியம் என்னன்னு இப்படி அந்த ரேடியோங்கிற ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளார ஒரு சில விஷயங்களை செய்திருக்கோம். முதல்ல இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்புனாங்க, நீங்கள் படிச்சுட்டு தான் வந்து பேசணும் அப்படின்னு. கடந்த ஒரு கடைசியாக ஒரு லாஸ்ட் 7-8 புத்தக வெளியீட்டு விழாக்கள் எதுக்குமே நான் படிக்காமலே போய் பேசிட்டு வந்துட்டேன். ஆனால் காயத்ரி வந்து திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் படிக்க ஆரம்பித்தேன். நான் வந்துட்டு அவங்ககிட்ட முதல்ல தான் சொன்னேன், அவங்களுக்கு படித்தோடனே நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். என்னென்னா அந்த புத்தகம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, 140 பக்கங்கள், நான் அதை சொல்லலை, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு அடர்த்தி. ஒரு ஆகச்சிறந்த கவிஞராக காயத்ரி மாறிட்டாங்கன்னு நான் சொன்னால் அது வந்து இந்த சபைக்காக நான் பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். ஆனால் காயத்ரியுடைய கவிதைகள் வந்து உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் கடைசியாக அவங்களுக்கு அனுப்பின மெசேஜ் மொத்தமாக 4 மெசேஜ் தான் அனுப்புனேன். அந்த 4வது செய்தி என்ன அனுப்புனேன்னா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனேன். என்னென்னா
காயத்ரியுடைய கவிதைகள் படிக்கும்பொழுது சுஜி பேசும்போது சொன்னாங்க, அது வந்து ஒரு ஏவாளின் பற்கள் அப்படிங்கிறதுனால அது ஒரு காதல் காதல் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு காதல் பற்றி எப்படியெல்லாம் அவங்க வந்து பிரித்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வெறும் காதலுடைய புத்தகமாக மட்டும் இல்லை. உண்மையாகவே எனக்கு படித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரு இன்சைட்டாக நமக்குள்ளாரே இப்படியெல்லாம் ஒரு பெண் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. ஒரு ஒரு இயல்பாக அவங்களுடைய காதல் கவிதைகள் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு 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 முத்திரை பதிக்கக்கூடிய தன்மையில் நிறையவே எழுதியிருக்காங்க. எனக்கு பிடித்தமான சில வரிகளை நான் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்காமல் நான் அடிக்கோடிட்டு காட்டுறேன். முதல்ல வந்து இந்த ஏவாளின் பற்கள் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தலைப்பு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துடைய முதல் ஃபெமினிஸ்ட் வந்து ஏவாள் தான். ஏன்னா அவங்க சொல் பேச்சு கேட்காதவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு பா அவங்க 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 கடித்த அந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த பழம் வந்து அது வந்து பாவப்பட்ட பழமா ஆசீர்வதிக்கப்பட்ட பழமாங்கிறது இன்று வரை ஒரு தீர்ப்பு தெரியாத ஒரு பட்டிமன்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஏவாளின் பற்களால் தீண்டப்பட்ட அந்த கனி, அந்த அதை வைத்து அதை தலைப்பாக வைத்து வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகமும், எனக்கு இது வந்து காதலுடைய தொகுப்பா அல்லது ஒரு காமத்துடைய தொகுப்பா, ஒரு வலியுடைய தொகுப்பா, அல்லது வந்து ஒரு அழகான என்ன சொல்கிறது சந்தோஷங்களுடைய தொகுப்பா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. படிக்கும்போது அதுக்குள்ளார அவ்வளோ மிக்சட் எமோஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆணாக இருந்து நான் படிக்கிறத விட சில ஒரு பெண்கள் அவங்களோட மொழியில் அதை படித்தாங்கன்னா இன்னும் நிறையவே அதை ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு ஒரு முதல் கவிதை அதை படிச்சுட்டே இருக்கும்பொழுது ஒரு சின்னதாக ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்பார்க் அட அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அப்படி ஒரு கவிதை இருந்தது. என்னன்னா, அலைபேசியில் கண்ட நேரத்தில் திரும்ப திரும்ப அழைத்து கடுப்பேற்றும் அந்நியனிடம் என் இயல்பு மீறி அத்தனை பொறுமையுடன் நீங்கள் பேச நினைப்பவர் நான் இல்லை என விளக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முடிக்கிறாங்க, உன் பெயர் அவனுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பார்த்தேன், அப்படின்னா நமக்கு இது எல்லாருக்குமே நடக்கும். ஃபோன் பண்ணுவாங்க பயங்கர ஒரு இரிட்டேஷனாக, இப்படி ஒரு சின்ன ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே போகுது. ஒரு ஆணுடைய வெக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ணனை கொடுக்குறாங்க. வெளியே கருத்து உள்ளே சிவக்கும் மயிலாஞ்சி, கண்படாமல் பூக்கும் அத்தி, அறியாமல் வேரோடும் வள்ளி, தான் தண்டனை அறியாமல் உதையும் உருளை, தன்னுரிமை அறியாமல் நாணி உதிரும் மரமல்லி, யாவும் போல ஆணின் வெட்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணோட வெட்கத்தை இப்படிலாம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்த்தேன் எப்படி இருக்கும். இதுல நிறைய விஷயங்களை வந்து நம்ம, எனக்கு இந்த மரமல்லி ரொம்ப பிடிக்கும். நான் தஞ்சாவூருக்காரன், நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த மரமல்லி வீடுகளில் வேலிகளை ஒட்டி பெரிய பெரிய பண்ணை வீடுகளில் பெரிய பெரிய தோட்டத்துறவு இருக்கக்கூடிய வீட்டில் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு மரம். நான் சென்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்பொழுது ஈசிஆரில் ரிட்டர்ன் போகும்பொழுது நான் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இந்த செடிகள் வளர்க்கக்கூடிய நர்சரியிலையும் போயிட்டு நான் ஒவ்வொரு தடவையும் விசாரிக்கிற ஒரு மரம் மரமல்லி இருக்கா இல்லை அப்படிங்குவாங்க. ஸோ ஒரு கவிதைக்குள்ளார ஒரு ஆணுடைய வெட்கத்தை இப்படி ஒரு பெண்ணால் எப்படி காட்சிப்படுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் ஆரம்பித்து காதலை பற்றி ஒரு வர்ணனை சொல்கிறாங்க. நான் அடிக்கடி என்னுடைய நிகழ்ச்சி சுஜி கூட பேசும்போது சொன்னாங்க, லவ் குருங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்கன்னு. நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்பாங்க, அது என்ன லவ் குருன்னு ஒரு நிகழ்ச்சி, பெரிய லவ்வுக்கெல்லாம் நீங்கள் குருவா அப்படின்னு. என்னுடைய வயது 35. என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை மற்றவர்கள் செய்யாதீர்கள் என்று சொல்வதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் அந்த நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். கண்ணதாசன் சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், அதனால் நீங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழக்கூடாது என்று சொல்வதற்கான முழு உரிமையும் எனக்கு இருக்குதுன்னு வனவாசத்தில் எழுதியிருப்பார். அந்த மாதிரி டே இப்படியெல்லாம் லவ், ஏன்னா ஒரு 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 சின்ன ஒரு ஒரு டவுன்லேருந்து ஒரு கும்பகோணம் மாதிரியான ஒரு ஊரில் படித்து வளர்ந்து சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் வந்து ஒரு பெண் வந்து பக்கத்தில் பேசினாலே அது காதல்ங்கிற மாதிரி எனக்கு தமிழ் சினிமா வேற கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் நம்ம படாத அவதிகள்லாம் பட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண லவ் குரு, ஒரு 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 ஊருக்கே காதல் பற்றி பேசக்கூடிய ஒருவனுக்கு அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய நகை முரண் இல்லையா? ஸோ அப்படியான ஒருவனுக்கு எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் நான் அடிக்கடி சொல்லுவேன், காதல்ங்கிறது ஒரு முட்டாள்தனங்களுடைய தொகுப்பு, ஏன்னா அதில் முட்டாள்தனம் இருக்கிற வரைக்கும் தான் காதல் அழகு இருக்கும்னு. அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. என் மேதாவித்தனத்தையும் அசட்டை திமிரையும் புறந்தள்ளும் போக்கையும் கழிவிறக்கத்தையும் நொடி பொழுதில் நிர்வாணமாக்கும் உன் மீதான என் மானம் கெட்ட மண்டியிடலின் சுவாதீனமான பெயர் காதல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் நான் இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஆக்சுவலி நான் டெக்ஸ்ட் பண்ணேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப, அதாவது கடந்த புத்தகம் அவங்க எழுதும்போதே எனக்கு அவங்க அந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. நான் அவங்க என்ன செய்துட்டுருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க குடும்ப பின்னணி என்ன, குழந்தைங்க இருக்காங்களா, கணவர் எங்கே இருக்காரு, என்ன எது எதுவுமே தெரியாது. நீங்கள் தான் சுஜிக்கிட்ட கேட்டேன், அதாவது அவங்க பேசினதுக்கு பிறகு கேட்டேன், என்ன பண்ணுறாங்க, வீட்டில் தான் இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்களா, எப்படி, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
இதெல்லாத்தையும் தாண்டி சில சில கவிதைகள் நமக்கு படிக்கும்போது நமக்குள்ளார ஒரு இன்சைட் வரும் இல்லையா? அப்படியான ஒரு கவிதை இது. ஏன்னா நானும் ஒரு ஒரு கும்பகோணம் மாதிரியான ஒரு பெரிய ஊரில் எங்கள் வீடு இந்த சைடு ஆரம்பிச்சுன்னா பின்பக்கம் காவிரி ஆறு ஓடும். சுவாமிமலை பக்கத்தில் என்னுடைய வீடு காவிரி ஆறு வரைக்கும் கொள்ளை இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய வீட்டில் இருந்துட்டு சென்னையில் ஒரு 815 சதுரடியில் ஒரு வீடு, பேருக்கு நானும் வீடு வாங்கிட்டேன்னு சொல்லி கடனில் ஒரு வீடை வாங்கி பேங்க்காரன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி என் சொந்த வீடுன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நான் ஒரு கவிதையை வாசிக்கிறேன். என்னென்னா, சத்தம் போடாதே, அலைபேசி பார்க்காதே, ஜன்னலில் ஏறாதே, டிவியே கதி என்று கிடக்காதே, பந்தை அடிக்காதே, சமைக்கிறேன் என நீரை இறைக்காதே, வீடு கட்டுவதால் வீடு கட்டுவதாய் இடத்தை அடைக்காதே, கைவினை செய்வதாய் குப்பை சேர்க்காதே, நிறங்களை இறைத்து உடையை பாழாக்காதே, மண்ணில் கால் வைக்காதே, மழையில் நனையாதே அப்படின்னு முடிச்சுட்டு கூண்டி கூண்டு கிளியும் தொட்டி மீனும் வளர்ப்போமா அம்மா அப்படின்னு முடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வீட்டில் தான் டெய்லி நடந்துட்டுருக்கு. 2.5 வயசில் பொண்ணு இருக்கா, என் ஒய்ஃப் வந்து ஏதாவது எடுத்து கொடுத்தாங்கன்னா ஏ பண்ணாத அதை பண்ணாத, அவள் கொஞ்ச நேரம் பாப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவள் அமைதியாக போயிடுவான். அவளுக்கு கேட்க தெரியாது. ஸோ கேட்டாலும் இதுதான் கேட்பா, அப்பா பேசாமல் நம்ம வேணால் ஒரு டேங்க்கில் ஃபிஷ் வளர்க்கலாமா அப்பான்னு அவள் எப்போ கேட்பான்னு எனக்கு தெரியல. இப்படி அதாவது என்னென்னா, காதல் மட்டும் இல்லை, வாழ்க்கையினுடைய அந்த ஒரு குறுக்குவெட்டு தோற்றமாக நம்ம தினசரி கடந்து போகிற விஷயங்கள், அது நுட்பமான உணர்வுகள், அதுதானே கவிதை. என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் கூட சொல்லுவாங்க, ஒரு கவிதை என்பது டக்குன்னு புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. நமக்கு அவ்வளோலாம் யோசிக்கிறதுக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை. ஒரு கவிதை என்னை படிக்கும்போது அது என்னை நெகிழச் செய்யணும், அது என்ன ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும், அது ஒன்று என்னுடைய மனதை பாரமாக்கணும், இல்லை அது ஏதோ ஒரு தருணத்தில் யாரோ ஒருத்தங்களை அது எனக்கு நினைவுபடுத்தணும், அதுதான் கவிதைன்னு நான் பார்க்குறேன். மேபி அது வந்து இலக்கிய தரத்தில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இலக்கியவாதிகளோட பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு படிக்கும்போது அந்த கவிதை என்ன ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படித்தான் இருக்குது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இந்த ஒட்டுமொத்த புத்தகமுமே இப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதில் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு கவிதை, எனக்கு அந்த கவிதை ஏன் ரொம்ப ரிலேட் ஆச்சு அப்படின்னா, நிறைய வீடுகளில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நானே ஒரு பெரு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் வந்து நான் வந்து ரேடியோவில் ஒரு கார்ப்பரேட் ஜாபில் வேலை பார்த்துட்டு நான் வேலையை விட்டு நின்று 2 மாதங்கள் ஆகிறது. இப்போ நான் பொருள் ஈட்ட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கேன். வீடு, குடும்பம், மனைவி, மக்கள் எல்லோருக்குமான தேவையும் நான் பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கேன். நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். எதற்காக ஓடுகிறேன்னா, அதே வீடு, மனைவி, மக்களுக்காக. அவங்களுக்கு என்ன குறை இருக்குன்னா, நீங்கள் வீட்டிலே இருக்கிறது இல்லை அப்படின்னு இருக்குது. இது இயல்பாக எல்லா ஆண்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லி 40-50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய போன தலைமுறை சந்தித்த பிரச்சனையை நாங்கள் இப்போ 30-35 வயசுலேயே சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை பற்றி ஒரு கவிதைக்குள்ளார் அடைக்கிறாங்க. என்னென்னா, ஒரு ஆண் இல்லாத வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ணனை போகுது. எனக்கு சுஜாதாவுடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். இங்கே இலக்கிய தரத்தில் கூட பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் இலக்கியவாதியே கிடையாது, அவர் ஒரு சனரஞ்சகமான எழுத்தாளர் என்ற பெயரில் எழுத்தை வியாபாரமாக்கினார்னு. எனக்கு அதெல்லாம் பற்றி நான் மறுபடியும் ஏற்கனவே நான் சொன்னது தான், சுஜாதாவுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகளை படித்துவிட்டு, சுஜாதாவுடைய கதைகளை படித்துவிட்டு, ஸ்ரீரங்கத்தினுடைய தெருக்களில் எங்கேயாவது சுஜாதாவுடைய வாசம் கிடைக்காதான் மோப்பம் பிடிச்சு தெரிஞ்சவன் தான் நான். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு அதை விமர்சிக்கிறதோ விமர்சனத்துக்குள்ளார போகவோ விரும்பல. எதற்காக அதை சொல்கிறேன்னா, அவருடைய எழுத்தை நான் படிக்கும்போது இந்த ஹாலை அவர் வர்ணிச்சாருன்னா, இந்த ஹால் அப்படியே வர்ணிப்பார். அங்கே இருக்கக்கூடிய அந்த கசங்கி போன ஆரம்பி பையன் முதற்கொண்டு அவர் வர்ணிப்பார். அது எனக்கு சித்திரமாக மனசுக்குள்ளே ஓடும். அப்படியான ஒரு கவிதையாக இந்த கவிதை இருந்துச்சு. எந்நேரமும் விடியும், காலை உணவுக்கு கட்டாயம் இல்லை, உணவு மேசைக்கு உணவில்லை, விளையாட்டு சேனலோ செய்திகளோ எண்கள் யாதென தெரிவதில்லை, உடைகள் வழியும் ஒரு நாற்காலி, எந்நேரமும் நயமாய் உடுத்த தேவையின்றி தளருளையில் தாராளமாய், ஒட்டோ பூவோ மெட்டியோ தாலியோ ஏதொன்றும் நிர்பந்தம் இல்லை, வெள்ளென பறந்து கூடடைய நிபந்தனை இல்லை, சொந்தங்களின் வரவில்லை, சுற்றமும் உறவில்லை, இறை தேடி அலைந்து குஞ்சுக்கு ஊட்டினால் போதுமானது, வெறுமை சூழ் வானம் வென்றது சிறகா இறகா, ஏகாந்தமா தனிமையா, இது ஆணின்றி அமையும் வீடு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஒரு ஒரு வீடு அப்படிதானே இருக்கும். ஸோ வீட்டில் ஒரு ஆண் இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கு ஒப்பனைகள் தேவைப்படுறதில்லை. அந்த நாற்காலியில் உடைகள் நிரம்பி வழியலாம், மேஜையில் சாப்பாடு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கடைசியாக ஒரு கேள்வி வைக்கிறாங்க, இதில் எது ஜெயிச்சதுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு ஆணின்றி இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குனு அவங்க வீடு தான் யோசிச்சு பார்த்தேன், அவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை அவங்க நான் இந்த கவிதையை படிச்சுட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன், புனைவு அதிகமாக எழுதியிருக்கீங்களா இல்லை சுயமா அப்படின்னு. இல்லை சுயமும் புனைவும் கலந்ததுன்னு நான் சொன்னேன், சுயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு. எனக்கு இப்படியாக அந்த புத்தகத்தில் எனக்கு அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதையுமே காதல் மட்டுமே, ஒரு சிலருக்கு காதல் மட்டும்தான் வரும்னு இல்லை, திடீர்னு பார்த்தா நடுவில் இயல்பான ஒரு வழக்கு மொழியில் மிகவும் சந்தனயமிக்க ஒரு பாட்டுக்கான ஒரு கட்டமைப்பில்
ஒரு பல்லவி சரணம்னு நம்ம பிரிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு ஆன கவிதைகளையும் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய இறுதியான ஒரு கவிதை இதுதான். இறைவன் மிக பெரியவன், வழியின் ருசி அறியா வாழ்வென்ன வாழ்வு, தெரிந்தே தந்தான் பண்டோரா பெட்டியின் சாவியையும் ஆப்பிள் பழுத்த ஏதன் தோட்டத்தையும். நல்ல வேளை, பண்டோராவின் ஆர்வமும் ஏவாளின் பற்களும் திறந்து விட்டன காதலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த மேடை, இந்த புத்தகம் உங்களுக்கு இன்னும் நிறைய 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 வாய்ப்புகளை திறந்து விடணும். இன்னும் சொல்கிற வாய்ப்புங்கிறது வந்து புத்தகம் எழுதுறதோ, இன்னும் எத்தனை புக்கு நீங்கள் எழுதுறீங்க, எத்தனை மேடைகள் வரீங்க, உங்களோட புக் வந்து பெஸ்ட் செல்லராக புத்தக கண்காட்சியில் இடம் பிடிக்குதா இல்லையாங்கிறதுலாம் இல்லை. ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவன் படிக்கும் பொழுது அவன் யாரோ ஒருவனாக உங்களை நினைக்க மாட்டான், அவனுக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க. அதே மாதிரி அவனுடைய வாழ்வில் அவன் மறக்க நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு முகத்தை கூட உங்களுடைய எழுத்துக்கள் அவனுக்கு நினைவுபடுத்தினால் அந்த புத்தகமும் அந்த கவிதையுமே ஆகச் சிறந்தது. அப்படியான படைப்புகளை நீங்கள் உருவாக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் காயத்ரி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நன்றின்றது ஒரு வேர்ட் இல்லை, எமோஷன் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. நான் முதல் புத்தகம் போடும் போது நான் ரெண்டாவது போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இப்போ நான் முதல்ல ஃபஸ்ட்டு யாரும் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, எனக்கெல்லாம் கவிதை வருமானே எனக்கு தெரியாது. எனக்கு கைவர பெற்ற கவிதை என்ற கலைக்கு மனமார்ந்த நன்றி. தாய்மொழியாய் வாய்த்து தன்னை வைத்து கல்லங்காயாட என்னை அனுமதித்த தமிழுக்கு நன்றி. இயற்கை எல்லாருக்கும் யாரையுமே சும்மா விட்டு வச்சதில்லை. இயற்கை வந்து எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு சின்ன சின்ன வரங்களை கொடுத்தே தான் அனுப்புது. குழந்தையாக பிறக்கும் முதலேருந்தே கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி அந்த சின்ன சின்ன வரங்களில் எந்த வரத்தை எடுத்து நம்ம வளத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து திறமைன்னு பேரை மாற்றிக்கிட்டு நம்மளோட வாழ ஆரம்பிச்சிருது. அந்த திறமை, அந்த வரம்ன்றது எப்போவுமே என்னென்னா, எப்போ வரைக்கும் நம்ம கூட இருக்கும்னு தெரியாது. எப்போ வேணால் நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி எப்போ வேணால் நம்மளோட போயிடும்ன்ற விஷயத்து மேலே நமக்கு ஒரு தீராத ஒரு பயபக்தி இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அதுதான் வந்து என்னாகும், ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு தள்ளும். ரைட்டர்ஸ் பிளாக்னால் வேற ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் ஒன்றுமே தோணாது, எழுதணுமே தோணாது. அந்த நிலைமையில் தான் நானும் இப்போ இருக்கேன் ஆக்சுவலி. அதாவது ரைட்டர்ஸ் பிளாக், ரைட்டர்ஸ்க்கு மட்டும் உள்ளது இல்லை பிளாக்கு. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அது எப்போ உருவாகும்னா, ஒரு 35-40 உருவாகும். குழந்தைய பிறந்ததுலேருந்து வளர வளர ரொம்ப விளையாட்டுத்தனமும் வளரும், நமக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. ஆனால் இந்த தேக்க நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பக்தி அப்படியே பெருகும் நமக்கு. அறிவியலில் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, உரைநிலை அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தூய்மையான தண்ணீரால் உரையவே முடியாதான், அதுக்கு உரைநிலையே கிடையாது. அது உரைநிலைக்கு வரணும், அதை எட்டணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு தூசு அல்லது பிசுறு தேவைப்படும், அப்போ தான் அதால் உரைய முடியும். அதே மாதிரி அந்த உரைநிலை அழுத்தத்தை கடந்து அந்த உரைநிலை அடையிறதுக்கு அந்த தண்ணிக்கு ஒரு பிசுறு தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி மனுஷனில் நமக்கும் உரைநிலைன்னா என்ன, உறைவிடம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? உரைனா இருத்தல், வாழ்தல். அந்த வாழ்தலுக்கு அந்த உரைநிலை அழுத்தத்தை தாண்டி நம்ம வரணும்னா நமக்கும் ஒரு பிசுறு வேணும். அந்த பிசுறு வந்து கடவுளாகவும் இருக்கலாம், கலையாகவும் இருக்கலாம். இப்போ கடவுள்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒன்றுமே இல்லை, அவர் எந்த மேஜிக்கும் நம்ம பண்ண விடவே மாட்டோம். நீங்கள் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்றது மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது. நான் ரொம்ப சோகமாக இருந்தால் என்னை சமாதானப்படுத்து, நான் எந்த ரூட்டில் போகிறதுன்னு எனக்கு தெரியல, என்னை வழி நடத்து. அந்த ரெண்டே விஷயந்தான், சமன்படுத்துதல், வழி நடத்துதல். ஆற்றுப்படுத்துதல்ன்ற வார்த்தைக்கு இரண்டுமே அர்த்தங்கள் தான். அந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறோம், அதுக்கு மேலே அவரை எதுவுமே செய்ய விட மாட்டோம். அந்த அதே ரெண்டு விஷயத்த கலை தான் பண்ணுது. ஆனால் அந்த கலைமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளப்புடையை கொடுத்து ஒரு அம்மாவுக்கு டிபார்ட்மெண்ட் கொடுத்து நம்ம உட்கார வச்சுருக்கோம், அப்படிலாம் கிடையாது. கடவுளோட மொத்த வேலையுமே அது ரெண்டு மட்டும்தான், அந்த ஒரே வேலை தான், ஆற்றுப்படுத்துதல் மட்டும்தான். சின்ன வயசுலாம் எனக்கு அம்மா வந்து ராகு காலம் பூச்சி 1.5 மணி நேரம் நடத்துவாங்க, செம்மையாக போர் அடிக்கும். அதில் வேற கூட வந்து உட்காரம்பாங்க, பொங்கலை பிள்ளை உட்காரமாக இருக்கக்கூடாதுன்னு. அது என்னென்னா, அப்போ வந்து ஏன் இப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். ஒரு டிவி பார்க்கக்கூடாது, அந்த டைமில் டிவியும் விடக்கூடாது, நிறுத்திக்கலாங்க, ரொம்ப போர் அடிக்கும்.
அப்புறம் அப்போ தெரியல சரி இப்படி தான் போல இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் திருமணம் ஆகி என்னோட கணவர்கிட்ட பொன்னியின் செல்வன் படித்த தெரியாதனமோ அதை படிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் ஐயோ சம புக்கு கல்கி என்னமா ரைட் பண்ணியிருக்காரு என்னமா எழுதியிருக்காரு அப்படி எழுதியிருக்காரு எப்படி எழுதியிருக்காருன்னு சொன்னேன். அவர் கேட்டார் இவ்வளோ தடியாக இருக்கு இந்த புக்கு இதை எத்தனை நாளைக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னாரு. அது ஒரு 4 மணி நேரமாவது ஆச்சு வேலை எதுவும் இல்லை அதனால இந்த டைமில் உட்காந்து படித்து 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரம் செலவழித்து நீ என்னத்தை அதில் கெயின் பண்ண அதனால என்ன லாபம் உனக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது ஓம் வை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வசனம் ஒன்று வரும் உனக்கு சொன்னால் புரியாதுமா அதை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். என்ன கேட்டால் என்னோடய அம்மாவும் சின்ன வயசில் நான் ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுற பூஜைக்குன்னு கேட்டால் அதான் சொல்லியிருப்பாங்க உனக்கு சொன்னால் புரியாதுமா கலை நமக்கு என்ன கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு வார்த்தையில் வடித்து கொண்டு வரவே முடியாது. அது என்னன்னு தெரில அது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் எல்லா மனுஷனும் தேவை அது மட்டும்தான். அந்த கலைக்காக நம்ம செலவழிக்கிற நேரம் அப்படிங்கிறதோ ஒரு கவிதை எழுதுறதோ இல்லை ஒரு புத்தகம் வாசிக்கிறதோ கலைன்றது கவிதை மட்டும் கிடையாது இல்லையா சமையல் பிஸ்னஸே இருக்கா அந்த கலை தான் சித்திரம் ஓவியம் எல்லாமே கலை தான். எல்லாத்துலேயும் வந்துட்டு எல்லாத்துக்காக நம்ம செலவு பண்ணுற நேரம் கட்டு வேஸ்டே கிடையாது அது ஒரு வழிபாடு மாதிரி. நான் சொன்னேன் உன்னுடைய கடவுளும் கலையும் ஒன்று அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாத தனம் கிடையாது இது கடவுளையும் கவிதையும் ஒரே தட்டில் வச்சா ரெண்டும் சமமாக தான் நிற்கும் அதுதான் அதுதான் அந்த கடவுளோட வேலையை தான் அந்த கலை செய்யுது. அந்த கலை நம்ம ஒரு கலையில் நம்மளை ஈடுபடுத்திக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம இந்த அதில் உள்ள தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி மன வளத்தை மேம்படுத்துகிற ஒரு விஷயம் இந்த கலை. இந்த வாழ்க்கை என்னும் பெருந்துயரை கடக்க இந்த கலையை விட்ட வேறு வழியே இல்லை. நம்ம கடவுள்கிட்ட போய் கும்பிட்றதை விட இந்த கலை ஏதாவது ஒன்று கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம பத்திரமா போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் எல்லாருமே வாசிப்பு பழக்கத்தை அதிகமாக ஏற்படுத்திக்கோங்க. கலைன்றது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிச்ச விஷயமோ அதை தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற நேரம்ன்றது தான் வேர்த் வேல்யூ டைம்னு நான் நினைக்கிறேன். என்னோடய 2வது புக்கு ஏவாளின் பற்கள் வந்து முளைத்து வெளிவந்து புன்னகைக்கிற உதவிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஜின்னா அண்ணா இபு சார் சலீம் சார் வடிவமைப்பு பண்ண புலவர் மீரான் அட்டை வடிவமைப்பு பண்ண ரவி பாலியல் சார் ஓவியம் சிறப்பான ஓவியம் கொடுத்துருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவங்களோட உதவியெல்லாம் இல்லைன்னா அடுத்தடுத்த பல் முளைக்குமானே எனக்கு தெரியல. ஏன்னா பால் பற்கள் அதையும் நினச்சோம் இது பர்மனெண்ட் பொருள்லாம் கிடையாது இந்த பால் பற் இதுவும் பால் பற்கள் தான் ஸோ இதுவும் ஒழுது ஒழுது முளைக்கும் தான். ஏவாளின் பற்கள் வந்து எப்போவுமே அந்த ஏவாளின் பற்கள் தான் இந்த உலகத்தை தொடங்கி வச்சது இல்லையா அந்த பற்களோட கட்டமைப்பு மேலே தான் நான் இந்த 4 பிரிவாக அதை பிரிச்சுருக்கேன். அந்த பல்லோட புன்னகை வந்து உங்கள் யாரையும் விட்டு வைக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அனைவருக்கும் பின்னின்று உழைத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.